சூப்பர் சிங்கர்ல பிரபலமா பாடிக்கொண்டிருந்த சத்தியமரன் அவரோட நெருங்கிய கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு துணி மாதிரி அவர் வச்சிருப்பாரா, அந்த துணிய இப்ப காணாம போச்சா. மகாபலிபுரத்துக்கு போனாரா. அங்க போயிட்டு வந்த சக்தி திருப்பி வந்து பாக்குறச்சே சோளை காணும் என்று துடிச்சு போயிட்டாரா. ஹாய், இன்னி வீடியோ வந்து பிளானே பண்ணாமல் திடீர்னு எடுக்கிற ஒரு வீடியோ. இப்போ ஆக்சுவலி டைம் ஈவினிங் 4:00 ஆகுது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஒரு சம மேட்டர் நடந்திருக்கு. சக்தி வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் பேண்ட் பாக்கெட்டில் ஒரு ரெட் கலரில் ஒரு துண்டு வச்சுருப்பாரு. ரெட் கலரில் துண்டு இல்லைனா ஸ்டோல் அந்த மாதிரி சொல்ல, ஆக்சுவலி அது ஸ்டோல் பிளெயின் ரெட் கலரில் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி ஒரு 10-12 வருஷமா அது கூட வச்சிருக்காரு. அது கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி, தம்பி மாதிரி அப்படியே ஏதோ அவர் சொல்லுவாரு. எங்க போனாலும் அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. கார்ல வச்சிருப்பாரு, இல்லைன்னா மியூசிக் ஷோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பின்னாடியே பாக்கெட்ல வச்சிருப்பாரு. அது பாடுச்சு எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. பின்னாடி அதுவும் இன்னொன்னு ஆடிட்டு இருக்கோம். சடனா பார்த்தா அதை காணும், அந்த ஸ்டோல தொலைச்சிட்டாரு. பட் ரெண்டு நாள் முன்னாடி அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ மகாபலிபுரம் கிட்ட எங்கேயோ போயிட்டு வந்தாரு. அங்கேதான் விட்டுட்டு வந்துட்டாரு நான் நினைக்கிறேன். பிகாஸ் திடீர்னு இன்னைக்கு பார்த்தா நாங்கள் எங்கேயோ வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா அதை காணும். ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தாரு, எங்க வச்சேன், எங்கே போனேன், அப்புறம் அங்கே நாங்கள் வந்து நானும் வீடு ஃபுல்லா புரட்டி பார்த்துட்டு ஆனால் அது காணும். ஸோ கீழே வந்து இப்போ கார் வரைக்கும் போயிருக்காரு, பார்த்துட்டு வரேன் கார்ல வச்சிருக்கேனா அப்படின்னு. ஸோ வந்தா தான் தெரியும் இருக்கா இல்லையான்னு. இல்லை பெரிய விஷயம் தானே, இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஜென்ரலாக நான் கூட போனேன்னா நான் எப்பயுமே செக் பண்ணுவேன், இது எடுத்துட்டியா, அது எடுத்துட்டியா, உன் கார்டு எடுத்துட்டியா, ஸ்டோல் எடுத்துட்டியா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் நான் இல்லைன்னா அது வந்து தானாகவே ஞாபகப்படுத்தி எடுத்துட்டு வர வந்து தெரியாது. இவருக்கு எடுத்துட்டியா என்னாச்சு, கிடச்சதா, எங்கே போச்சு, சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீ தொலைச்சிட்ட உன்னோட என்ன சொல்லுவ, தம்பியா கேர்ள் ஃப்ரெண்டா? காமிக்கலாம். நீ பண்ணது, நீ பண்ற வேலையை கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லலாம். இது வரைக்கும் என்ன ஒரு 100 வாட்டி தொலைச்சிருப்பியா? 100 வாட்டி ஜாஸ்தி, ஒரு 10 வாட்டியாவது தொலைச்சிருப்ப. மறுபடியும் மேல ஃபுல்லா போய் எனக்கு வேற அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொமட்டி தள்ளும். அப்படி எனக்கு வர தெரியாது, நீ விட மாட்டிய அப்படின்னா சொல்ற, விட்டுருவியா? முதல் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை விட முடியுமா? அட பாவி, நான் முதல் கேர்ள் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் அது வந்தது உன் லைஃப்ல, தெரிஞ்சுக்கோ. ரெண்டாவது கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டை விட முடியுமா? சரி, நான் அந்த ஹோட்டல் கால் அதான் ஏற்காடுல ஒரு வாட்டி தொலைச்ச. இந்த மாதிரிலாம் யாரா பண்ணுவாங்களா? இப்ப திருப்பி காணும், நான் இல்லைனா நீ என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில? அந்த ஸ்டோர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் இப்ப, அதுதான் பிரச்சனை. நீ கிடைச்சிச்சு எங்க, அங்க எங்க இருக்கோம்? இன்னைக்கு புச்ச கோகோலா பாரு. சீ, நீ பாரு வீட எப்படி க்ளீன் பண்றன்னு தெரிஞ்சிட்ட மக்கள் சும்மா இரு. அவன மாதிரி நீ தான் இங்க போட்டு வச்சிருப்ப, நேத்திக்கே தான் போட்டு வச்சிருப்ப. ஏதோ சன்னுன்னு வரும், என்னன்னு தெரியலையே. என்ன அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறியா? கோல்டன் சன் மாபலிபுரம் கேளு. இரு கேக்குனா நம்ப என்ன இவ்வளவு இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்குறாரு அங்கே இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கும். ஹலோ, கோல்டன் சன் மாபி, நான் ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி தங்கியிருந்தேன் உங்கள் ஹோட்டலில். ஒரு ரெட் கலரில் ஒரு துணி மாதிரி, சும்மா ஒரு துப்பட்டா அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டோல் ஒன்று துப்பட்டாவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துப்பட்டா மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு, அது யாராவது எடுத்து வச்சாங்க என்னன்னா கேட்டு சொல்ல முடியுமா?
என்ன பண்ணுவ கிடையாது உள்ள இருக்க ஸ்லீவ்லெஸ் ஜீன்ல இருந்த. ஆனா அதுக்குள்ள ரெடி ஆகி போன் எடுத்து நீ இத ஷூட் பண்ணிட்டு இருக்கியே. ஆமா யோசிச்சேன் एक्चुअली நீ கீழ போனல. அப்ப நான் யோசிச்சேன் எத்தனை வாட்டி இது பண்ணிருக்கான். இது என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வாட்டி தொலைச்சிருப்பான். பட் நம்ம வந்து இத ரெஜிஸ்டர் பண்ணதே இல்லையே. நீ அடிக்கிற லூட்டிலாம் நம்ம சொல்லணும். என்ன பண்ற நீ? நிறைய பேருக்கு தெரியும் நீ அந்த துணி எப்பயுமே கேரி பண்ணுவன். சரி காணுமே இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நீ எப்போ தொலைப்பியோ கிடைக்குதா கிடைக்குதியா அப்படின்னு ஒரு திகில் திகில் விளாக். இந்த விளாகுக்கு பேர் வெட்டி விளாக் மாதிரி திகில் விளாக். சரி நான் வந்து இந்த யூடியூப் சேனல்லாம் சொல்லுவார் சொல்லுவான் இந்த யூடியூப் சேனல்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறேன் உனக்கு. சூப்பர் சிங்கரில் பாடி சூப்பர் சிங்கரில் பிரபலமாக பாடிட்டு வருதுன்னு சக்தி அமரன் அவரோட ரொம்ப நெருங்கிய சொந்தக்கா என்ன சொல்லணும் ரொம்ப நெருங்கிய அவருடைய இரண்டாவது கேர்ள் ஃப்ரெண்ட் சார்ஜிருவேன் சூப்பர் சிங்கர்ல பிரபலமா பாடிக்கொண்டிருந்த சக்தி அமரன் அவரோட நெருங்கிய கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது ஒரு துணி மாதிரி அவர் வச்சிருப்பாரா அந்த துணிய இப்ப காணாம போச்சா. ரெண்டு நாள் முன்னாடி அவங்க நண்பர்களோட ஒரு பீச்சுக்கு போனாரா மகாபலிபுரத்துக்கு போனாரா. அங்க போயிட்டு வந்த சக்தி திருப்பி வந்து பாக்குறச்சி சோளை காணும் என்று துடிச்சு போயிட்டாரா. துடிச்சு போன சக்தி அந்த ஹோட்டல் நம்பரை எடுத்து அவங்க கிட்ட இப்ப போன் பண்ணி கேட்டிருக்காரா. இப்படிதான் பேசுவா நான் சுத்தி சுத்தி எடுத்து ஹலோ இருக்கீங்களா என்று சொல்லிட்டாராம். ஆனா நான் வருவேன் வேற வழி இல்ல நான் வந்துதான் தீருவேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்களாம். என்ன திகில் அதுக்குள்ள சப்பையா முடிஞ்சிருக்கு பாக்க போன சக்தி அம்மன் அப்படியே ஓடிட்டாராம் வீட்டுக்கே திருப்பி வரலையா. வீட்டுக்கு திருப்பி கேட்டா பிளாகா எடுக்கிற ஒரு மனைவி பார்த்து பயந்து நான் போயிட்டேன்னு சொல்றாராம். ஓடிட்டு என்ன பண்ணுவேன்னு யோசிச்சாராம் அப்படின்னு கடப்பேன்னு யோசிச்சாராம். வேண்டாம் மறுபடியும் அங்கேயே போயிடலாம் மனைவி கிட்டயே போயிடலாம்னு வந்துட்டாராம். கிளம்பி அங்க போய் ரீச் ஆகி ஸ்டோல் வாங்குற வரைக்கும் நீ மாஸ்க் கழட்டவே கூடாது. அதுக்குதான் மாஸ்க். எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க ஹேர் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா கியூட்டா இருக்கியே எனக்குமே கியூட்டா ஹேண்ட்ஸமா அதான் எனக்கு தெரியாது. உனக்கு மனசு கொஞ்சம் இதா இருந்தா இருக்குன்னு சொன்னோன்ன இல்லைனா அப்படியே உட்காந்துருப்பியே ஜாம்பி மாதிரி உலகமே அழிஞ்சிருவேன். உனக்கு அந்த படத்துலலாம் காமிப்பானுங்களேன் எப்படி வேவ்ஸ் வந்து வேவ்ஸ் ஸ்டாப் ஆகிடும்
பேர்ட்ஸ்லாம் பறந்துட்டு அப்படி பேர்ட்ஸ்லாம் பறக்கிறது ஸ்டாப் ஆகிடும் அந்த மாதிரி. பட் நான் தானேடா உனக்கு முக்கியம், எனக்கே நான் தொலைஞ்சிட்டேன்னா நீ என்னடா பண்ணுவேன் அந்த மாதிரி. கிளம்பி விட்டோம். அந்த ஸ்டோலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நான் அது வ்ளாக் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். வெறும் ஓ ஸ்டோலு எனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் நானும் எவ்வளோ செம்மையாக அதை பார்த்துக்கிறேன். நான் வாடா, நானும் நீயும் மேட்சிங் மேட்சிங்காக போட்டுட்ருக்கோம். காஃபி குடிச்சிட்டு போகலாமா? ஏதாவது காஃபி பஜ்ஜி, காஃபி பஜ்ஜி ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாமா? கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? மனசாட்சின்னு ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா நீ இப்படி பண்ணுவியா? ஸ்டோலை காணோம், கிடைச்சிருச்சு. பட் அது எப்படி வச்சிருக்காங்களோ என்ன, சரி எப்படியோ கிடைக்க போறது, அழுக்காக கிடைக்க போறதோ ஏதோ, நம்ம மட்டும் நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டியதான். என் கையில வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுக்குன்னு அவங்க ஒழுங்கா வச்சிருக்கிறோமா? இல்லைன்னா காஃபி கீஃபி எனக்கு ஒண்ணும் கிடைக்காது. இதுக்காகவே நான் ஸ்பெஷல் வேண்டுதல் போடுறேன் கடவுள் கிட்ட, இந்த ஸ்டோலை நல்லா இருக்கணும், என்ன துணி அதையே. பட் நான் நிறைய போட, நான் தான் ஆக்சுவலி, நான் சந்தோஷ், நாங்க ரெண்டு பேரும் தான் வி ஸ்டார்டட் தட். சோ டி-ஷர்ட் ஷர்ட் எது போட்டாலும் மேல வந்து ஒரு ஸ்டோல் மாதிரி போடுவோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோல்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்த டைம்ல வந்து இந்த ஒரு ஸ்டோலை வந்து நான் பார்த்தேன். மற்ற எல்லா ஸ்டோலுமே வந்து வாங்குற மாதிரி தான் இதுவும் வாங்கினேன். இதுல வந்து இந்த கலர் ஒன்று, இன்னொன்று ஒரு ஒயிட் கலர் ஒன்று வாங்கினேன். நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. என்னன்னா எனக்கு வந்து காதுக்குள்ள வந்து பயங்கரமா காத்து சில்லுன்னு காத்து போச்சுன்னா எனக்கு கோல்டு வந்துடும். அதே மாதிரி எனக்கு முகம் அப்பப்போ ஸ்டேஜ் ஆன் ஸ்டேஜ்ல இருக்கும் போது வேர்க்கும் பெர்ஃபார்ம் பண்ணும் போது. பிகாஸ் நான் நிறைய இந்த பேண்ட் ஷோஸ் பண்ணுவேன். ஸோ பேண்ட் ஷோஸ் பண்ணும்போது 45 minutes 1 hour நானே மட்டும்தான் ஸ்டேஜ்ல இருப்பேன்ல. ஸோ அந்த வேர்க்கும் பயங்கரமா. ஸோ முகம் துடைக்கிறதுக்கு காதுல நைட்டு குளிர்ச்சுன்னா காதுல ஏதாவது பஞ்சு வைக்கணும். சும்மா அந்த ஷோக்காக போடாம கையில எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். மூஞ்சி தொடச்சா வேர்த்துனா தொடச்சிக்கிறதுக்கு இப்ப காலேஜ் போறோமா, கையில எடுத்துட்டே போவேன். சம்டைம்ஸ் பின்னாடி வந்து இப்படி ஷர்ட் தூக்குது, டி ஷர்ட் தூக்குதுன்னு தெரிஞ்சா டக்குனு எந்திரிச்சு அந்த ஸ்டோல் அப்படி பின்னாடி அப்படி கட்டிட்டு உட்காந்துருவேன். ஏற்காட்டுல இருக்கும் போது குளிர்ச்சுன்னா இப்படி காதுல இப்படி முண்டாஸ் மாதிரி கட்டிப்பேன். பீச் சைட்ல ரொம்ப நைட்ல குளிர்னா போத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ் கேஸ் வந்து ஐ ஸ்டார்டட் யூசிங் தட். இந்த ஸ்டோல் அதுல ஏன் செலக்ட் பண்ணனா, ஏன்னா இது வந்து இந்த பனியன் கிளாத் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த ஸ்டோல். மத்ததெல்லாம் இப்ப காட்டனா அப்படி இழுத்தா வந்து இப்ப சேம் தலையில கட்டுறேன்னா ஒரு மாதிரி டைட்டா இருக்கும்ல. மசாலாலாம் அந்த சாட்டன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து இட்ஸ் ப்ராப்பர் பனியன் மெட்டீரியல். சோ எனக்கு வந்து இப்ப தலையில சுத்தினாலும் ஓகே. இப்ப பைக் நான் ரைட் பண்றேன்னா தலையில இருந்து ஃபுல் முகம் சுத்திட்டு கண்ணாடி மட்டும் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் நானும் நீயும் அதான் ட்ரிப் போறோம்னா நான் போத்தின்னு கூட தாச்சுப்பேன். அது எனக்குன்னு மட்டும் கிடையாது. இப்போ நீ சொல்கிற மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி ட்ரிப்லே வந்து பீச் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது பின்ட்டு வந்து பயங்கரமாக குளிருதுன்னு சொல்லி அவர் போத்திட்டு உட்காந்துருந்தார் அந்த ஸ்டோல். அண்ட் சூப்பர் சிங்கர் 6 அப்போ கூட நீ எவ்ரி ரவுண்டும் அதை நீ கேரி பண்ணுவே. பட் ஆன் ஸ்டேஜில் நீ அதை போட்டுக்க மாட்டே அவ்வளோதான். பட் உன் கூடயே தான் இருக்கும். எங்கே எந்த டைமில் எப்படி எந்த யூஸ் கேஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஸ்டார்டட் கேரிங். ட்ரேட் மார்க் இதாக எடுத்துல உனக்கு? ட்ரேட் மார்க் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்து அது கிடைச்சாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ சொன்னது தான் என்னால் வந்து லைட்டா ஏத்துக்க முடியல. அதுதான், அதால என்ன பண்ண முடியும்? அதால உனக்கு சமைச்சு உன்ன பாத்துக்க முடியுமா, இது பண்ண முடியுமா, அதால நானும் மாற முடியுமா? பலூன் பர்மால நான் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி விண்டோ ஓபன் பண்ணிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு.
கோல்டன் சன். வந்தாச்சு. கலந்து ஒரு ஹோட்டல் சாப்பிட போனோம், அங்கேயே குடிச்சிட்டேன் நினைக்கிறேன். கிடைச்சிருதா? ஸோ இதுதாங்க அந்த துணி, மறந்து போய் அதை போட்டுறாத. இப்போ நிறையா பேர் கண்டுபிடிச்சதுப்பா, ஓ இந்த துணி தானா அப்படின்னு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல கடை. லைக் தி பிளேஸ்? அண்ட் தேர் யூ ஹாவ் தி பீச் ரைட்ல, ஹாமக். See the Rajuna la iruka. No. Hello. Hello, kada aadlama? Yeah. Stall kadachona nadaiya paru. Iyo na ivlo fast ah nadakara. Happy ah? Very much. Ha? Innoru vaati ada tholanjathu. அது தொலைலாம், தப்பு கிடையாது. தொலைஞ்சாலும் அது கடத்துருவாங்க எனக்கு என்கிட்ட. ஐயோ சேனோ, உன்னை கடைச்சிருச்சு, நீ சந்தோஷமாயிட்ட. நீ சந்தோஷமானா நான் சந்தோஷமாயிட்டுவேன். ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலி இது வந்து என்ன, வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நிகழ்வு. ஸோ இது ஃபியூச்சர் சக்தி அமரன் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன மேட்டர்னா, ஸ்டோலை எடுத்தோம், காரில் ஏறினோம், ஒரு 5-5.5 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அக்காவோட ஃபோன் வந்து பேட்டரி போய் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் ஒரு பாவப்பட்ட பிறவி, பழைய ஒரு நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், என்னாலையும் வீடியோ எடுக்க முடியல. அதனால் வந்து உங்கள் அக்காவால் அன்றைக்கி விலாகை முடிக்க முடியல, ஒரு தவறு நடந்தது. சரி வா, திட்டமாட்டாங்க வா. ஒரு படத்துல அண்ணாமலை படம் ஓடிட்டு இருக்கும், கட்டான பாஷா வருமே, அந்த மாதிரி நினைக்காதீங்க. இதான் நடந்தது. ஸோ வீடியோ நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல லைக், ஸ்டோல் பத்திரமா இருக்கு, வீட்டுக்கு வந்து அது வாஷ் பண்ணியாச்சு நல்லா, அண்ட் மறுபடியும் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் எப்போ தொலையுதோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பாய்.